ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மாதுளம்பழம் ஜூஸ் பார்க்க போகிறோம். மாதுளம்பழத்தை மூணு பழம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம். உள்ளே ஒன்றும் போடக்கூடாது, தண்ணி மட்டும் கொஞ்சம் அளவாக ஊற்றிக்கலாம். சர்க்கரையெல்லாம் போடக்கூடாது, ஐஸ் கட்டியும் போடக்கூடாது, பாலும் ஊற்ற வேண்டியதில்லை. இப்படி குடித்தாதான் இதில் நிறைய பலன் உண்டு, அதனால் நம்ம இப்படியே போடலாம். கொட்டையெல்லாம் நல்லா நசுங்கினாதான் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்கும், அதனால் அப்படியே நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிட்ருக்கோம். அரைச்சாச்சு. இது ஒரு வடிகட்டியில் வடிகட்டலாம். நல்லா வடிகட்டியாச்சு. அந்த கொட்டையிலையும் நிறைய சத்து இருக்கும், தொலிலையும் நிறைய சத்து இருக்கும். மாதுளையில் சுகர் பேஷண்ட்டு கூட சாப்பிட்லாம். அதனால் சர்க்கரை எதுவும் போடாமல் குடிக்கிறது தான் நல்லது உடம்புக்கு. இனிமேல் செஞ்சிங்கன்னா நீங்கள் எதுவும் உள்ளே போடாமல் செஞ்சு பாருங்கள். எந்த ஜூஸுமே எதுவுமே உள்ள சர்க்கரை சேர்க்காமல் குடிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு. மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஐஸ் கட்டி போட வேண்டியதில்லை, எதுவும் போட வேண்டியதில்லை. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கும் டெய்லி கொடுக்கலாம். சுகர் உள்ளவங்களுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் டெய்லி கொடுக்கலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.